திராவிட நலத்திட்ட அரசியலும் சமூக பாதுகாப்பும் கலையரசன் அப்படின்ற தொடர் எழுதினது. அடுத்தது வந்து அந்த கட்டுரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மருத்துவம் வழங்குவதில் தமிழ்நாட்டின் வகை மாதிரி, இது பார்த்திங்கன்னா மா எழிலரசு விஜய் பாஸ்கர் அப்புறம் காயத்ரி பாலகோபால் அப்படின்ற ஒருத்தவங்க எழுதினது. அதில் தமிழ்நாடு அவங்க புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க, அந்த பட்டியல் புள்ளி எவ்வளோ வந்து ஏறி இருக்கு, எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, விழுக்காடுகள் அடிப்படையில் எத்தனை பர்சன்டேஜ் படித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 99,000 அந்த கல்வியாண்டிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலுடைய படித்தவர்கள் வயதுக்கு அடிப்படையில் போட்டிருக்காங்க. அதாவது 6-14 வயதுக்குள்ளே, அதாவது 5ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புக்குள்ளே இருந்த படித்தவங்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் போடும்போது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு இருந்திருக்கு தமிழ்நாடு. ஆனால் அனைத்து இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்த அளவில் 76. நம்ம இப்போ நான் 2000 சொல்கிறேன், 2000 கணினியை மயமாக்கப்பட்ட நான் தொடர்ச்சி இந்தியா வந்து குளோபலைசேஷனை ஏற்றுக்கிட்ட காலகட்டத்திலேயே ஒட்டுமொத்த இந்தியா 76% தான் கல்வி ரீதியில், அந்தாவது அந்த 6-15 கிட்டத்தட்ட ஆரம்ப நில கல்வியை படித்தவங்களுடைய எண்ணிக்கை 76% தான் இருந்தது. ஆனால் தமிழ்நாடு 90% இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமும் 8 கழித்து நம்ம 97% வரோம், அவங்க 87% தான், அப்போ கூட 90 தாண்டலை அவங்க அனைத்து இந்திய அளவில் நான் சொல்கிறது. ஸோ இப்படி கல்வி ரீதியாக பட்டியல் சமூக ரீதியாக இதை பிரித்து காட்டுறாரு. நீங்கள் வெறும் அனைத்துமான சமூகமாக இதை பார்க்காம அதில் பட்டியல் சமூகம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதே கல்வியாண்டின் அடிப்படையில் அதே வயதுக்கு உட்பட்டு பார்க்கும்போது பட்டியல் சமூகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98.8% படிச்சிருக்காங்க. இது அனைத்து இந்திய அளவில் தாண்டி படிச்சிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 60களில் இருந்த பட்டியல் சமூகத்தினுடைய கல்வியும் அல்லது 70களுக்கு பிறகு வளர்க்கப்பட்ட இங்கே கொடுக்கப்பட்ட கல்வி நிலையங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்மேஷனை படித்து பார்த்துருந்தீங்கன்னா இதனுடைய வளர்ச்சி அதீத வளர்ச்சி. ஏன்னா 70க்கு முன்னாடி பட்டியல் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் படிச்சிருப்பாங்கன்னா குறைந்தது ஒரு ஊருக்கு 2 மேக்ஸிமம் அதுவாக தான் இருக்கும். அந்த ஊரில் படித்தவங்க 2 தான்பா, 3 தான்பா, காலனிலேருந்து பார்த்தீங்கன்னா 2-3 தான் இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2000 எண்ணிக்கை எடுத்து பார்க்கும்போது 98.8% இருக்குது. இது அனைத்து இந்திய அளவில் காட்டிலும் ஒரு 20-30% முன்னாடி இருக்குது. அனைத்து இந்திய அளவில் கூட இப்படிப்பட்ட ஒரு முன்னோக்கி போகிற அளவுக்கான கல்வியுடைய ஸ்ட்ரக்சர் அவங்க ஃபார்ம் பண்ணி வைக்கல அப்படின்றத இந்த புத்தகம் வந்து தெல்ல தெளிவாக காட்டுது. அதுக்கப்புறம் இந்த கல்விக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, கல்வியில் படித்தனா எல்லாருமே படிச்சிட முடியுமா, எப்படி கல்வியில் வந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும்னா தமிழ்நாடு மட்டும்தான் அதை சிந்திச்சுது, சோறு கொடுத்தா கல்வி வளரும் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப பெரிய மாற்றம், ரொம்ப பெரிய யோசனை இது. இந்த எந்த மாநிலத்திலையும் அப்படி ஒரு சிந்தனையும் இல்லாத போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் மதிய உணவு திட்டத்தை கொடுத்து அதன் மூலயமா கல்வியில் வளர்த்தாங்க. அதுக்குள்ளே ஊடாரம் இன்னொரு விஷயம் இருக்குன்னு அதை முன்னாடி சொல்லிடுறேன். எல்லாருமே வந்து மதிய உணவு திட்டம்னு காமராஜரை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. நான் 2016 நினைக்கிறேன், 2016 டிஎன்பிசி தேர்வு எழுதும் போது முதலாக மதிய உணவு திட்டம் அறிவித்த கட்சி எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் 4 இருந்தது, 1 நீதி கட்சி, 2 காங்கிரஸ், 3 அதிமுக, 4 திமுக அப்படின்றது. நமக்கு எல்லாருக்கும் ஆப்வியஸ்லாம் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னென்னா காங்கிரஸ்ஸு தான் அப்படின்ட்டு. ஏன்னா காங்கிரஸ் தான், காமராஜர் வந்து காங்கிரஸ் அப்படின்றத 19 நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், காங்கிரஸ்னு டிக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, படித்த பெரும்பான்மையானவர்கள் காமராஜர் என்றதுக்கு அதில் வந்து டிக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினதில் காங்கிரஸுக்கு முன்னாடி முன்னோடியாக இருந்தது திராவிட இயக்கம் தான், நீதி கட்சி தான். 1920 இங்கே 1000 விளக்கு பகுதியில் ஒரு சென்னை மாநகராட்சி பள்ளியில் வந்து அதை கொண்டு வந்தாங்க. இது எப்போ நடந்ததுன்னா சென்னை மாகாணம் அப்படி இருந்ததுல, ஆந்திரா வரைக்கும் எல்லை பிரிஞ்சு இருந்ததுல, அப்போவே நீதி கட்சி சென்னை கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்தில், அதாவது சென்னை மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு திட்டத்தை போட்டு அது நிதி பற்றாக்குறையினால் அது ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்னு சுருங்கின பிறகு தான் காமராஜர் அந்த மதிய உணவு திட்டத்தை போட்டார். காமராஜர் நம்ம குறைச்சி சொல்லலை, பட் இது திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. திராவிட ஆட்சி கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் இல்லை, காமராஜர் தான் கொண்டு வந்தார், பச்சை தமிழர் காமராஜர் தான் கொண்டு வந்தார்னு சொல்கிறது கூடாது. திராவிட இயக்கங்கள் எதுவும் செய்யலை அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இந்த சமூகத்தில் பரப்பிட்டே இருப்பாங்க, அதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஸோ மதிய உணவு திட்டத்தில் நீங்கள் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா உலகத்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மாநிலங்கள் வாயிலாக மதிய உணவு திட்டத்தை போட்டதுனால வெறும் சாப்பாடை காட்டி ஒருத்தனால் கல்வி கொடுக்க முடியுமா, அதனால் பள்ளிக்கூடத்துக்கு வர பசங்களுடைய ரேஷியோவை அதிகப்படுத்த முடியுமானா, இப்படி ஒரு சிந்தனையை யாரால் செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டு அரசியல்வாதி அரசியல் தலைவர்கள் அல்லது அவர்களை சுற்றியிருந்த அரசு அலுவலர்கள் தான் அதெல்லாம் முடியும்னு நினைக்கிறேன். மதிய உணவு கொடுத்தா பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க, அதனால் கல்வியில் சேர்றதுக்கான ரேஷியோ அதிகமாகும். 1, 2 இடைநிறுத்தம் 2, கண்டாவும் 2. 3 ஒரு பாயிண்ட், அவங்க ஒரு கீ பாயிண்ட் ஒன்று வச்சுருந்தாங்க, என்னென்னா அனைவருக்கும் சமத்துவமான உணவு ஒன்று இருந்தது. நீங்கள்
53-54 வச்சுங்க அந்த வாக்கில் தான் இது இந்த திட்டங்கள்லாம் உருவாக்கப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த திராவிட ஆட்சிகள்லாம் அது தொடர்ச்சி ஆகலை. அந்த தொடர்ச்சி ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, காலனி ஊர் பசங்க இருந்து தனித்தனியாக சாப்பிட்டு இருந்த காலகட்டம் பள்ளிக்கூடங்கள்லேயே அது நடந்தது. ஊர் பசங்க காலனிக்குள்ளே இருந்தால் பள்ளிக்கூடத்தில் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே தான் பள்ளிக்கூடமே திறக்கப்பட்டது. எப்போ நான் காமராஜர் இருக்கும் போதே சொல்கிறேன், அப்போது உணவுகள் போடப்பட்டாலும் அப்போது உணவுகள் யாரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டதே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் வந்த திராவிட ஆட்சிகள் காலகட்டத்தில் உணவுகள் போடப்பட்டது, அனைவரும் சமமாக தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடங்களுக்கு சர்க்குலர்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சாப்பாடு கல்வியை கொடுக்கும், ஒரு சாப்பாடு இடைநிறுத்தலை குறைக்கும், ஒரு சாப்பாடு பள்ளிக்கூடத்துக்கு சேர்ற எண்ணிக்கையை அதிகப்படுத்தும், ஒரு சாப்பாடு நீங்கள் சமத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னா. இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, போலி தமிழ் தேசியவாதிகள், எங்கள் அண்ணன் மாதிரி வருஷத்துக்கு 1000 ரூபா தான் ரொம்ப பிச்சை காசுல சம்பாரிச்சு தேர்தலில் நிற்கிற எங்கள் அண்ணனாக இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சாப்பாடு போட்டு கெடுத்துட்டான், சாப்பாடு போட்டு கெடுத்துட்டான், உணவு கொடுத்து கெடுத்துட்டான்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த புள்ளி விவரம் ஒரு செருப்படி தான். என்ன பொறுத்த வரைக்கும் சாப்பாடு கொடுத்ததால் கெட்டு போகலை, சாப்பாடு கொடுத்ததால் கல்வி வளர்ந்தது, சாப்பாடு கொடுத்ததால் சமத்துவம் வளர்ந்ததுன்றதை நீங்கள் இந்த தரவுலேருந்து தரத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் இந்த புள்ளி விவரத்தை நான் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதே குழந்தைகளுடைய பள்ளி வளர்க்கிற வளர்த்துல பார்த்தீங்கன்னா 90% அரசு பள்ளிக்கூடங்களில் கணக்கெடுப்பு படி, ஐயா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம்ல, 90% அரசு பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு திட்டத்துக்கான அறைகள் தனியாக இருந்தது. அதாவது சத்துணவு கூடங்கள் வந்து மற்ற மாநிலத்தை கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது 90% அரசு பள்ளிகளில் சத்துணவு கூடம் தனியாக அதுக்குன்னு ஒரு அறை, அந்த அறையில் என்னென்னலாம் இருக்கும்னா இப்போது கொஞ்சம் அப்டேட் ஆனதில் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் என்னெல்லாம் இருந்ததுன்னா பாய் வச்சுருந்துருக்காங்க, பசங்க வந்து படுத்துட்டு தூங்கிட்டு போகிறதுக்கு, சாப்பிட்டுட்டு சின்ன பசங்களை வந்தால் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு போகிறதுக்கு. இன்னொன்று அந்த மதிய உணவு திட்டத்தின் மூலயமா போஷாக்கள் அதாவது ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொடுத்து பசங்களுடைய ஊட்டச்சத்துக்களை மாதம் ஒரு முறை சோதனை செஞ்சுருக்காங்க. பசங்க வந்து ஊட்டச்சத்தை தான் வளர்ந்துருக்கான்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஊட்டச்சத்து மட்டும் இல்லாமல் இடை மிஷின் ஒன்று வச்சுருந்துருக்காங்க, பசங்க வெயிட்டாக கரெக்டாக இருக்கா, வெயிட் செக் பண்ணுறாங்க, செக் பண்ணுறது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், சோறு போட்டால் போதும்னு நினச்சிருக்கு, வேறு சோறு போட்டு இதன் மூலயமா நாங்கள் வந்து ஊட்டச்சத்து வளர்ப்போம், ஊட்டச்சத்து வளர்க்குறது மட்டும் இல்லாமல் கல்வி வளர்ப்போம், சமத்துவத்தை வளர்ப்போம்னா. ஸோ சோறு போட்டு அழிச்சவன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த இதன் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இந்த கட்டுரையை மொத்தமாக ஒரு 4 பாட்டாக 6 பாட்டாக நான் பிரித்தேன். எப்படின்னா இவர் எப்படி பேசுகிறாருன்னா, முதல்ல ஆரம்பத்துலேயே சாதி ஒழிப்பு தான் பேச ஆரம்பித்தார், மருத்துவம், கல்வி, பொது விநியோகம், மதிய உணவு திட்டம், இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் பிரித்தேன். நான் வந்து அதை ரிவர்ஸில் போட்டு கல்வி மதிய உணவு திட்டம் அப்படின்னு மாற்றினேன். அடுத்தது பொது விநியோகம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ரேஷன் ஷாப்ஸ், அது வந்து திராவிட ஆட்சியில் ரொம்ப வீரியமாக நடந்திருக்கு அப்படின்றத இந்த கட்டுரை வாயிலாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இலவசங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை வாயடைச்சி சொல்லி வச்சுட்ருக்காங்க. இன்றைக்கும் பொது ஜன புத்தியில் ஒரு வார்த்தை இருக்குது, இலவசங்களை கொடுத்து எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு மீன் பிடிக்க சொல்லிக் கொடு, மீனை கொடுக்காத அப்படின்ற ஒரு பொது புத்தியில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, டிவி கொடுத்தா டிவி தூக்கி போட்டு உடைக்கிறது, ஒருவரல் புரட்சி, இந்த பைத்தியக்காரன் ஒருத்தன் படம் எடுத்துகிட்டு ஒருவரல் புரட்சின்னு சொல்லிட்டு லேப்டாப் தூக்கி போட்டு உடச்சது, டிவியை தூக்கி போட்டு உடச்சது, மிக்சி தூக்கி போட்டு உடச்சதுலாம் ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான பைத்தியக்காரங்களுக்குலாம் இது ஒரு பதிலடியாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த குறிப்பிட்ட வாய்ப்பு சொல்ல. பொது விநியோகத்தில் தமிழ்நாடு என்ன பண்ணுச்சு, தமிழ்நாட்டில் என்னென்னலாம் மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத சொல்லணும். அதன் மூலயமா தமிழ்நாடுடைய அவேர்னஸ் எந்தளவுக்கு முன்னாடிச்சு, விமன் எம்பவர்மெண்ட் எந்தளவுக்கு முன்னாடி போச்சு அப்படின்றத நம்ம பேசணும். அது யாருமே பேசுறது இல்லையோ அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறது. ஜெயரஞ்சன் தான் ஒரு தடவை பேட்டியில் பேசும்போது ஒரு டிவியில் தான் கேட்குறாங்க, இந்த மாதிரி பொது விநியோகத்தில் இலவசத்தை கொடுத்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுக்கு நீங்கள் பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெயரஞ்சன் சொல்கிறாரு. இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர், நான் என்ன கேட்குறேன்னா பொது மீன் பிடிக்க போகிறவன்னா சாப்பிட்டு சாணமாக பண்ணி கடந்து தான் போகணுமா, எதுவும் அவசியம் இருக்கா, சாப்பிட்டு போ, சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு போய் நீ தெம்பா போய் மீனை பிடி, அதில் என்ன இருக்குது, மீனை பிடிச்சி சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு இது ஒரு இந்த பதில் எப்படி இருந்ததுன்னா, நான் எப்படி வெடி வச்சேன்னா, நீங்கள் ஓசியில் சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துட்டு அவனை உழைக்க விடாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து பலாரணம் வச்சுட்டு வா பாரிஸ் போவோம், ஒரு சுற்று சுற்றிட்டு வருவோம், நாங்கள் டெய்லி ஃப்ரீயாக அரிசி கொடுக்குறோம், எவனா உழைக்காமல் இருக்கானா பாரு, அவனுக்கு ஃப்ரீயாக டிவி கொடுத்துருக்கோம், எவனா டிவி மட்டுமே பார்த்துட்டு இருக்கானா காட்டு. டிவி கொடுத்ததால் இங்கே பெண்கள் விமன் அபியூஸ்னு ஒன்று இருக்குல்ல, பெண்கள் பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்படுவது குறைந்திருக்குன்னு ஒரு தரவு இருக்குது. டிவி கொடுத்ததால் பெண்கள் பாலின ரீதியாக சீண்டல் ஏற்படுது, அது குறைஞ்சிருக்குன்னு ஒரு தரவு சொல்லுதுன்னா என்னடா டிவிக்கும் எதுக்கும் சம்மந்தம்னா, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிவி கொடுத்தோடனே டிவி கொடுத்து கெடுத்துட்டேன், செல்ஃபோன் கொடுத்து கெடுத்துட்டேன்னு வாங்க. இது வந்து ஒரு புது புத்தி, ஏன்னா இவன் டிவியில் வேறு எதனா படம் பார்த்துறது, அதை பார்த்துட்டு கெட்டு போயிட்டு எல்லாருமே அதே படம் தான் பார்ப்போன்னு நினச்சிக்கிட்டு நீ டிவி கொடுத்து எல்லாரையும் கெடுத்துட்ட, டிவி கொடுத்து ஓரமாக உட்கார வச்சுட்டேன், மானாட மயிலாட பார்க்க வச்சு எல்லாரையும் கெடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், டிவியில் செய்திகள் மூலயமா பெண்கள் செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க, கம்யூனிகேஷன் லாகிங் இருந்தது, பெண்களுக்கும் பொது சமூகத்துக்கும் ஒரு கம்யூனிகேஷன் லாகிங் இருந்தது, அந்த லாகிங்கை உடச்சது எதுனா டிவி தான்.
ரேடியோ கூட எங்கே இருக்குன்னா கிராமங்களில் ஊருக்கு பொதுவாக ஒன்று இருக்கும், அல்லது ஏதாவது வளர்ச்சி அடைந்த ஒரு வீடுகளில் ஒரு ரேடியோ இருக்கும், அதை கேட்குறது. செய்தித்தாள்களே டீ கடையில் வரும், இல்லை வீட்டுக்கே வரும்னு வச்சிங்களேன். பொதுவாகவே அன்னைக்கு இருந்த பெண்களை நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிறவங்கள சொல்லலை, அன்னைக்கு இருந்த பெண்கள் பொதுவாகவே அந்த செய்தித்தாள்களை வெறும் சமையலறைக்கு பயன்படுத்துறதாகவும், இல்லை வேறு ஏதாவது அலமாரிகளை அலங்காரப்படுத்துகிற ஒரு பொருட்களாகவுமே பயன்படுத்துறாங்க. படிக்கிறது இல்லை, அதிகமாக குறைவாக. ஆனால் படிக்காத பெண்களுக்கு செவி வழியாக செய்திகள் கேட்டு அதன் மூலியமாக பொது சமூகமும் கிராமத்தில் இருக்கிற குக்கிராமத்தில் இருக்கிற எனக்கும் ஒரு கம்யூனிகேஷன் உருவாகுதுன்னா அது டிவியால் தான் நடந்தது. ஸோ இது பொது விநியோகத்தினால தான் நடந்தது. இது இல்லைன்னா நடந்திருக்கே நடந்திருக்கா? எல்லாருக்குமான பொருட்கள் யாருக்குமே வந்து இல்லை அப்படின்றதில்ல, எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். டிவியாக எல்லாருக்கும் கொடுப்பேன், உணவாக எல்லாருக்கும் கொடுப்பேன், அரிசியாக எல்லாருக்கும் கொடுப்பேன். அதனால வந்து வேஸ்ட் ஆகுதா சார்? வசதியானவனு வாங்கிட்டு போகிறானே சார், வசதியானவனு அரிசி வாங்கிட்டு போகிறானே சார். நீங்கள் ஒரு புள்ளி உரைங்க சொல்லுது, உபரிகள் ஒன்று இருக்குது, அதாவது பொதுவாக எல்லாருக்கும் ஒன்று கொடுக்கும்போது அது வீணாக போகிறதுன்னு ஒன்று இருக்குது, போய் சேராதது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு இருக்குது. போய் சேராதது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எத்தனை புள்ளினா 4.4%. அதாவது பொது விநியோகத்தின் மூலயமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதில் உபரியாக போய் சேராமல் வீணானது, அல்லது திருட்டுத்தனமாக எங்கேயோ கள்ள மார்க்கெட்டில் போனதுன்னு வச்சிங்களேன், அது போய் சேராது தமிழ்நாட்டில் 4.4%. ஒட்டுமொத்த இந்தியாவில் 44%. புரிஞ்சுங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் இது 44%, தமிழ்நாட்டில் வெறும் 4.4%. இதுதான் தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ள வித்தியாசமே. பொது விநியோகம் கீழே போய் சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 99 இதுக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் இலக்கில் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இலக்குனா நான் ரொம்ப ட்ரையாக போதோ, எல்லாம் ரொம்ப சோர்வாயிட்டீங்க, ரொம்ப ட்ரையாக போதோ இல்லையா? சரி சரி, ஏன்னா நான் இதை படிக்கும் போது யோசித்தேன் ரொம்ப ட்ரையாக போகும் புள்ளிவரம் சொன்னா அப்படின்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். 99 ஆல் இந்தியா அளவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொது விநியோகத்துக்கு இலக்கு அமைக்கிறாங்க. குறிப்பிட்ட சாதி அல்லது குறிப்பிட்ட ரீஜனுக்கு அல்லது குறிப்பிட்ட பெண்களுக்கு அப்படின்ட்டு பொது விநியோகத்தை இலக்கு அமைச்சு பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குறிப்பிட்ட சாதிக்கோ அல்லது குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டுமோ இலக்கு அமைக்காமல் எல்லாருக்குமான பொது விநியோகம்னு அப்படி வச்சாங்க. அந்த எல்லோருக்குமான பொது விநியோகத்தில் கொடுத்தும் வீணாகாதது 4.4%, வீணாகினது 4.4%. இவனுங்க குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தது மட்டுமே கணக்கெடுத்து பார்க்கும்போது 44% வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் 10-50% கிட்டத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், தமிழ்நாடு வீணாக்குறதுலையும் கரெக்டாக தான், வீணாக்காமல் கரெக்டாக எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்க்கறதுக்கு வேலை பண்ணுது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்னவா பார்க்குறேன்னா, தமிழ்நாடோடைய அரசு அலுவலகங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, ஆரம்பத்துலேருந்து அப்படியே ஒரு ட்ரையாங்கெல்லாம் நம்ம போட்டு பார்த்தோன்னா கிளை கிளையாக எல்லா இடத்துக்கும் போய் நின்று இருக்கும். அங்கே கேள்வி கேட்கறது பொதுமக்களுடைய அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். எனக்கு நீ கொடுக்கலனா கேள்வி கேட்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கே ரேஷனல் திங்கிங் இருக்குது, ஒரு பகுத்தறிவு சிந்தனை. ஏதாவது நீ எனக்கு கொடுக்கலனாலோ, எனக்கு ஏதாவது நீ செய்யலனாலோ ஏன்டா செய்யலைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வந்து நீங்கள் பீகார்லேயோ இல்லை உத்தரப்பிரதேசத்துலேயோ இல்லை வேற எங்கன்னா வடமாநிலத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கேள்வி நிலையே இருக்காது. எனக்கு வரலையே அப்படின்ற அவனுக்கு ஏன் வரலன்னு கூட தெரியாது, யார் அதை முடக்கணான்னு கூட தெரியாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் என் கட்சிக்காரன் அல்லது என்னோடய எம்எல்ஏ ஒருத்தன் தெரில அப்படின்னா சட்டை பிடிச்சி கேட்பாங்க. இதை வந்து நான் பின்காலத்து பின்னாடி நான் சொல்கிறேன், இது ஏன் நடந்ததுன்னு, இது யார் இதுக்கு யார் காரணன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அப்போது எம்எல்ஏ வந்து உள்ளே வராருன்னா ஒரு கால ராஜாவாக பார்த்த காலகட்டம். எம்எல்ஏ உள்ளே வரான்னா ராஜாவா அரசனா ஐயா அப்படின்ற பார்த்த காலகட்டத்தில் போய் எங்கள் அண்ணன் என் சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை, அதில் ஒரு சாதி உள்கட்டமைப்பு இருந்தாலும் சரி, ஆனால் வேட்பாளர்களை அண்ணன் சொல்லி அழைக்கிற ஒரு புத்தி இருக்குல்ல, அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்குது. அது வந்து மற்ற எந்த மாநிலத்தில் நீங்கள் போய் கொண்டாலும் அவங்கள ஐயாவோ இல்லை ராஜாவோ சார் அந்த மாதிரி ஒரு அவங்கக்கிட்ட பணிஞ்சு செய்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். இங்கே மட்டும்தான் ஃபர்டினிட்டி, அதாவது என்ன சொல்லுவோம், சகோதரத்துவம் அது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சகோதரத்துவம் ரீதியாக உங்களை அணுகி அதன் மூலயமா அரசு உங்ககிட்ட வந்து கொடுத்ததுனால தான் இந்த பொது விநியோகம் வீணாக போல. அரசு அதிகாரிகள் வந்தால் கவனிப்போம், அரசு அதிகாரியை கேள்வி கேட்போம். நீங்கள் ஓட்டு எடுக்கிற லிஸ்ட்ல என் பேர் வரலன்னா அவனை விட்டுற மாட்டாங்க, நம்ம ஆளுங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோம். ஏன் என் பேர் வரல, போன தடவை கொடுத்தனேன் அப்படின்னு கேள்வி கேட்குற சமூகமே தமிழ் சமூகமாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் தமிழ்நாடு சிறப்பாக இருந்திருக்கு. இது பொது விநியோகத்தில் நம்ம பண்ண பெரிய மாற்றம். இன்னொன்று, பொது விநியோகத்தில் பொதுவாக இந்தியாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரிசி கோதுமை மண்ணெண்ணெய் சர்க்கரை. ஆனால் பொது விநியோகத்தின் மூலியமாகவும் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும். வெறும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற உணவுகளை மட்டும் ஊட்டச்சத்து கொடுக்காம பொது விநியோகத்தின் மூலியமாக, அதாவது நியாய விலை கடைகள் மூலியமாகவும் ஊட்டச்சத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் என்ன போடுறாங்கன்னா ரவை போடுறாங்க, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாமாயில். இது வந்து என்னென்னா, இதெல்லாம் கொடுத்துட்டா நீங்கள்லாம் வேலைக்கு போக மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்களா, இதை கொடுத்துட்டா நீ வீட்டுக்கு வீட்டிலே இருந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் சுற்றுதுல, இதெல்லாம் கொடுத்தும் இங்கே வேலைகளுக்கு போயிட்டுருக்கிற சமூகம் தான் தமிழ் சமூகம். இதை நீங்கள் பீகாரில் இருக்கிறவங்ககிட்ட ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவன் வேலைக்கே போக மாட்டான், வேலை சாப்பாடு போட்டுருந்தா போதும் நினைப்பான். நீங்கள் இது 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 இந்த இந்த இடத்துல நம்ம கர்வமாக சொல்லலாம், நீங்கள் எனக்கு சோறே போட்டாலும் நான் உழைப்பேன், ஆனால் அவனுக்கு நீங்கள் சோறு போட்டுருங்க, அவன் மாடு மாதிரி இங்கே உழைச்சிட்ருப்பான், அவன் ஊரில் இதே மாதிரி சோறு போட்டுருந்தான் வந்திருக்க மாட்டான்.
அவனுக்கு அங்கே சோறும் இல்லைன்றதால தான் இங்கே மாடு மாதிரி உடச்சு அவன் சோறுக்கு வந்து தேவைப்படுற குறைந்த விலைக்கு குறைந்த கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் தமிழ் ஆட்கள் வந்து எனக்கு நான் உழைத்த உழைப்புக்கு குறைந்த கூலி கொடுத்தா கூட கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த ரேஷனல் திங்கிங், இந்த ஒரு பகுத்தறிவு பார்வை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் இருக்குது, அது பொது விநியோகத்தினால மிக தெளிவாக போயிருக்கு அப்படின்றத இந்த கட்டுரை சொல்லுது. அதுக்கடுத்தது மருத்துவம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்காக இருந்தது, ஏன்னா இது ரொம்ப பெருசாக பேசப்பட வேண்டிய ஒரு டாப்பிக்காக நான் பார்த்தேன். மருத்துவத்தின் மூலியமாக என்னென்னலாம் பண்ணாங்க. ஸோ இந்த தலைப்பு படிக்கும் போது எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, அடுத்த ரெண்டு கட்டுரையும் படித்தாகணும். வெறும் மருத்துவத்தில் மட்டும் நம்ம முன்னேறிட்டோமா, மருத்துவ ரீதியாக என்னென்ன பண்ணியிருக்கோம், அது மூலியமாக மருத்துவத்தினால பிற்காலத்தில் வரப்போகிற அரசியல் என்ன அப்படின்றத நான் படிக்கணும்னு ஆரம்பிச்சு போது தான் கூடுதலாக எனக்கு ரெண்டு டாபிக் படிச்சு, ஒரு டாபிக் கொடுத்தாங்க அதிலே கூடுதலாக ரெண்டு டாபிக் நான் போய் படிக்க வேண்டியதாக ஒரு சூழலாகி போச்சு. அதில் மருத்துவத்தின் ரீதியாக அவர் ஒரு சில புள்ளி உரம் கொடுக்குறாங்க. அந்த புள்ளி உரத்தை அப்படியே சின்னதாக சொல்லிடுறேன். கருவுற்று வீதம், அதாவது ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி ஒன்று சொல்கிறார். அதாவது கருவுற்று வீதம்ன்றது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, ஆல் இண்டியாவில் எப்படி இருக்குது, ஏன்னா அது குறைக்கணும், அதிகப்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா மக்கள் தொகையை கம்மி பண்ணணும். ஸோ அப்படி தான் இருந்தனால இதை குறைக்கணும் அப்படின்னும் போது ஆல் இண்டியா அளவில் தமிழ்நாடு மட்டும்தான் கரெக்டாக இருந்திருக்கு, ஈக்குவலாக இருந்திருக்கு. மற்ற மாநிலங்கள் பீகாரோ ஒரிசாவோ இல்லை நீங்கள் நார்த்தில் மகாராஷ்டிராவோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் எடுத்தீங்கனாலோ இந்தளவுக்கு ரேஷியோ வந்து ஒரே மாதிரி சமநிலையில் போல, கிட்டத்தட்ட இங்கே 50%னா அங்கேயும் 50% அப்படி தான் போயிருக்கு. அதில் ஒரு தரவு கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாருன்னா 71 ஒரு தரவு எடுக்கிறாங்க. அதில் வந்து ஆல் இண்டியா அளவில் 5.2 இருந்திருக்கு, தமிழ்நாடு 3.9 கருவுற்ற விகிதம். அதே வந்து 2013 எடுக்கிறாங்க, அதாவது கிட்டத்தட்ட 40 கழித்து, 71 40 கழித்து எடுக்கும் போது கருவுற்ற விகிதம் ஆல் இண்டியா லெவலில் அதே ஒரு 50% கம்மி பண்ணி 2.3 இருக்குது, தமிழ்நாட்டில் 1.7 இருக்குது. கிட்டத்தட்ட ஆல் இண்டியா அளவுக்கும் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு நீங்கள் ஆல் இண்டியா அளவில் இந்த ஃபெர்டிலிட்டி ரேஷியோ வந்து இவ்வளவு சராசரியாக அப்படியே ஈக்குவலாக எடுத்துகிட்டு போனது தமிழ்நாடு மட்டும்தான். அதுக்கு காரணம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா மருத்துவத்தில் ஜனநாயகத்தைப்படுத்தினது. மருத்துவத்தில் ஜனநாயகம்னா என்னடா அப்படின்னா யோசிச்சு பார்த்தாங்க, நிறைய பேர் யோசிப்பாங்க. மருத்துவம் எல்லாருக்குமான மருத்துவமா அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்கள் பேடியாவே எடுத்தாலும் என்ன சொல்கிறான், இலவச மருத்துவம் பொதுவாக கொடுத்துருந்தாங்க. இன்னவோ இப்போனோ காசு வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி, இன்னவோ இப்போனவோ அவனுக்கு வந்து உள்ளே போனோன்னு பில்லை தீட்டி அரசாங்கம் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். எனக்கு என்னென்னா அந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்ககிட்டலாம் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா, கூப்பிட்டு வச்சு கடைசியாக நீ அரசு மருத்துவத்துக்கு போனதுக்கான ஒரு ரசீதை மட்டும் காட்டு, இலவசத்துக்கான மருத்துவம் கொடுக்குறாங்களே இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இங்கே ராயப்பேட்டில் போனீங்கன்னா, நான் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அங்கே தான் போகிறோம். ராயப்பேட்டை போனீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வார நாட்கள் இருக்குது, அதில் அவுட் பேஷண்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இந்த அவுட் பேஷண்ட்ஸில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது அந்த டாக்டர்ஸ் வந்து ஒரு 5 இருக்காங்கன்னா அந்த ஜுரத்துக்கு மட்டும் சாதாரணமாக சொல்கிறேன். அதில் மாதிரி நிறைய இது இருக்குல்ல, டைப்ஸ் இருக்குல்ல, ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு தனியாக பார்க்குறது, கிட்னிக்கு தனியாக பார்க்குறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஆர்த்தோக்கு தனியாக பார்க்குறது, இஎன்டி தனியாக பார்க்குற மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் வெறும் சாதாரணமாக ஜென்ரல் மெடிசனுக்கு அதில் போய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 500-600 பேர் வராங்க. இப்போ இவங்களாம் யார், இவங்களாம் காசு கொடுத்து வந்து பார்க்குறாங்களா? பொது பொதுவான ஒரு மருத்துவத்தை எல்லாமே எளிமையாக கொடுத்துட்ருக்கிற ஒரு நாட்டில் பொது மருத்துவம் இல்லை, பொது மருத்துவம் இல்லைன்னு ஒரு தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே இருக்குதுல்ல, அதுக்கு வந்து இந்த புள்ளி உரம் வந்து இந்த கட்டுரையாளர் வந்து கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, பொது மருத்துவம் அப்படின்னு இருக்கும்போது இப்போ விநியோகத்தில் எத்தனை பேர் பயனடைகிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. அதில் வந்து பொது மருத்துவத்தில் அவுட் பேஷண்ட்ஸா தமிழ்நாட்டில் வந்து 42% பேர் கிராமப்புறங்களில் வராங்க, நகர்ப்புறங்களில் 29% பேர் வராங்க. இது வந்து அவுட் பேஷண்ட், அதாவது தினந்தோறும் வந்து பார்த்துட்டு போகிறவங்க. இதுவே கேரளாவில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் 36%, நகர்ப்புறத்தில் 31%. அகில இந்திய அளவில் கிராமப்புறங்களில் 28%, நகர்ப்புறங்களில் 21%. இது அவுட் பேஷண்ட், டெய்லி வந்துட்டு பார்த்துட்டு போகிறவங்க. ஒரு 15 எடுத்த ரேஷியோவில் எடுத்தது இது. ஒரு ஒரு மாதத்துக்கு 15 கணக்கெடுத்து பார்க்கும்போது இவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு கணக்கெடுத்து பார்க்கும்போது இவ்வளோ பர்சன்டேஜ்ன்னு அந்த புள்ளி விவரங்கள் அவர் சொல்லியிருக்காரு தெளிவாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், இன்பேஷண்ட் ரெண்டு இருக்காங்க, தங்கி இருந்து பார்க்குறவங்க. அதோடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாடு மிக சிறப்பாக இருந்திருக்கு. மற்ற மாநிலத்தை காட்டிலும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கேரளா வந்து நான் ரெண்டு தடவை படித்து பார்க்கும்போது கேரளா தான் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இதை சொல்லிகிட்டே இருக்காங்க நிறைய இடத்துல, கேரளாவில் தான் பொது மருத்துவ விநியோகம் தனியாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆய்வு பண்ணும்போது போய் நகரத்தில் மட்டும் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு, அதனால் அதை சொல்லிட்டே போயிருக்காங்க. தமிழ் கேரளா தான் வந்து முன்னாடி இருக்குது, கேரளா தான் முன்னாடி இருக்குன்னு நான் அப்போ அதை இந்த ரிசர்ச்சில் படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவர் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஆனால் என்னென்னா தமிழ்நாடு கிராமத்தில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, நகரத்தில் குறைவாக இருக்குது. அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஏன் நகரத்தில் குறைவாக இருக்குன்னா, நகரத்தில் அனைவரும் தனியார் மருத்துவமனைக்கும் போகிற அளவுக்கு வசதியாக இருக்காங்க. நகரத்தில் அனைவருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறுறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறாங்க, அதனால் அரசு மருத்துவமனைக்கு போகிறது குறைவாக இருக்குது.
நம்பாலங்க எல்லாமே எப்பவுமே எடுத்து சொல்லும் போது அங்கே தான் ரேஷியோ அதிகமாக இருக்குது. கேரளா தான் முன்னாடி இருக்குது, கேரளா தான் முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இல்லை கேரளா இல்லை, தமிழ்நாடு தான் முன்னாடி. கிராமப்புறங்களை நோக்கி தான் பொது மருத்துவம் போகணும். ஏன்னா கிராமப்புறங்களில் தான் அவர் தனியார் மருத்துவமனை போய் சேராது, எப்பயுமே அங்கே போய் சேர போகிறதில்லை. ஏன்னா அவன் வந்து அவனுக்கான காசை கொடுத்து மருத்துவத்தை பார்க்கறதுக்கு அங்கே அலுவலகம் இருக்க மாட்டாங்க, அங்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ கிராமப்புறங்களை நோக்கி போகிறதுல தான் எனக்கு தெரிஞ்சு பொது மருத்துவமனை மிக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது தமிழ்நாடு மிக கச்சிதமாக செய்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எப்படி இருக்குன்னா 1980களில் 400 தான் இருந்தது, 400 தான் 1980ல் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 37 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 2017 37 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா 1747 வந்திருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோன்னா இது அப்படியே மூன்று மடங்கு அதிகமாக இருக்குது. 400 இருந்தது 1747 ஆரம்ப சுகாதார நிலையங்கள். இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தான் ஒட்டுமொத்தமான இந்திய அல்லது இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான மருத்துவத்தினுடைய சிறப்பம்சங்களை பற்றி சொல்கிற ஒரு திருப்புச்சீட்டின்னு வச்சுக்கலாமா. எப்படின்னா இவங்க ஒட்டுமொத்தமாக முடிச்சிடலாமா, ஒட்டுமொத்தமான கணக்கு பார்க்கும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா மூணு வகையில் பிரிச்சுக்கிறாங்க. மருத்துவம் சிறந்திருக்கிறதுக்கு மூணு வகையில் பிரிக்கிறாங்க. ஒன்று குழந்தை பிறப்பு விகிதம், அப்புறம் வந்து அதில் வந்து ஊட்டச்சத்து தடுப்பூசி போடுறதுல அதில் தடுப்பூசி போடுறதுக்கான விகிதம். ரெண்டாவது பாயிண்ட்டு குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி இருக்கிற பராமரிப்பு, குழந்தை பிறந்த பிறக்கிறதுக்கான பராமரிப்பு. ஸோ இதை வச்சு தான் ஒட்டுமொத்த தரவுகளையும் கொடுக்குறாங்க. அதில் தடுப்பூசி போடுறதுல இந்தியா பார்த்திங்கன்னா 43%, தமிழ்நாடு 80%. இது எப்போ எடுத்ததுன்னா 2005-2006 இஞ்சி போனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களே சொல்லுது. இந்தியா எத்தனை சதவீதம் இருக்குன்னா வெறும் 43% தான் தடுப்பூசி போடுது, ஆனால் தமிழ்நாடு மட்டும் 80% போடுது. பர்சன்டேஜ் பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ். நம்மளாம் எந்த அளவுக்கு முன்னாடி இருக்குன்றதுக்கு இது உதாரணம். ஆனால் நம்மளால எப்பயுமே வந்து இதை சொல்கிறதில்ல, பொது சமூகம் வந்து இதை பேசுகிறதே இல்லை. தடுப்பூசி போகிறதுல உள்ள இருக்கிற ஒரு கட்டமை பற்றி பேசுகிறதே இல்லை. அதுலேயும் சிறார் இறப்பு விகிதம் இதை வந்து டிசைடிங் பண்ணது யாருன்னா யுனைடட் நேஷனல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது, 2015 கூடி பேசுது, தன்னுடைய உறுப்பு நாடுகள் எல்லாம் கூடி பேசி அதில் மெம்பர்ஸாக இருக்கிற நாடுகளெல்லாம் கூடி பேசி ஒரு மில்லியன் டெவலப்மெண்ட்ஸ் கோல்ஸ்னு ஒன்று செட் பண்ணுது. ஒரு 30 ஆண்டுகள் கழித்து என்னென்ன பண்ணணும், 10 ஆண்டுகள் கழித்து என்னென்ன பண்ணணும்னு செட் பண்ணுவாங்க. அதில் மில்லியன் டெவலப்மெண்ட்ஸ் கோல்ஸில் ஒரு 8 இலக்கு வைப்பாங்க. அதாவது வைரஸை பரவ விடாமல் பண்ணுறது, மலேரியா டெங்கு இந்த மாதிரியான வைரஸுகளை பரவ விடாமல் பண்ணுறது, அப்புறம் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 8 வந்து தர வச்சுருக்காங்க. அதில் மிக முக்கியமாக அவங்க வச்சது என்னென்னா சிறார் இறப்பு விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 வச்சதை நம்ம எப்போ முடித்தோம்னா 2010 முடிச்சிட்டோம். அந்த இலக்கை நம்ம அதுக்கு முன்னாடி அடைஞ்சிட்டோம். சிறார் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது. சிறார் இறப்பு விகிதத்தில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 139 பேர் 1000 பேரில் இறந்து போகிறாங்க. எப்போ 72 1972 இந்தியாவில் வந்து 139 பேர் இறந்து போகிறாங்க. 2015 41 பேர் இறந்து போகிறாங்க. அதுவே தமிழ்நாடு 1972 121 பேர் இறந்து போகிறாங்க. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வெறும் 19 பேர் இறந்து போகிறாங்க. இதுதான் இதை வித்தியாசம், வெறும் 19 பேர். 41 எங்கே இருக்குது, 19 எங்கே இருக்குது. 1972 2015 நம்ம 121 19 கிட்டே வந்துட்டோம். 1019 பேர் தான் இளம் சிறார்கள் ஊட்டச்சத்து இல்லாமல் மருத்துவம் சரியாக கிடைக்காமல் இறந்து போகிறது. இந்த ரேஷியோலையும் நம்ம ரொம்ப குறைவாகிட்டோம். இப்படியே போனால் எல்லாருமே தூங்கிடுவாங்க. நான் இதுக்காக என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா மருத்துவத்தில் சில தரவுகளை சொல்லாமல் தமிழ்நாடு எந்தெந்தெல்லாம் இடத்துலலாம் நம்ம முன்னாடி இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லிடுவேன். காப்பீடு திட்டத்தின் மூலயமா என்ன நடந்ததுன்றதை சொல்லிடுறேன். காப்பீடு திட்டத்தின் மூலயமா இதை அப்படியே நிறுத்தி வச்சாங்க, அப்படியே ஸ்டாண்டர்டாக அப்படியே வச்சுட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அதில் சிறப்பு அம்சமாக இருக்குது. ஆல் இண்டியா வந்து 2009 கொண்டு வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 2003 கர்நாடகா இவங்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க மருத்துவ காப்பீடு திட்டம். தேசிய காப்பீடு திட்டத்தை விட மாநில காப்பீடு திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதை தேசிய காப்பீடு திட்டம் ஒத்துக்குச்சு. ஏன் அப்படின்னா தேசிய காப்பீடு திட்டம் ஒரு நபருக்கு 1 வருஷத்துக்கு 5 லட்சம் செலவு பண்ணுது. ஆனால் அது தோற்று போச்சு. இங்கே மாநில காப்பீடு திட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்துருந்தாங்க. அது வெற்றி அடைஞ்சிது. நான் சொல்கிறது கலைஞர் காப்பீடு திட்டமும் அதுக்கு அடுத்தது வந்த அம்மா காப்பீடு திட்டமும். இந்த ரெண்டு காப்பீடு திட்டமும் தேசிய காப்பீடு திட்டத்தை தோக்கடிச்சிது. அவங்களுடைய காப்பீடு திட்டம் எல்லா நபருக்கும் போய் சேரலை, நம்மளுடைய காப்பீடு திட்டம் எல்லா நபருக்கும் போய் சேர்ந்துருக்கு. இதில் உதாரணம் சொன்னால் தனியார் மருத்துவமனையிலேயே சேர்ந்து பயன்பெற்றவர்களும் அதிகம். இதை வந்து இவர் புள்ளி விவரம் கொடுக்கும் போது 1000 கொடுத்துருக்காரு. அது கோடிக்கணக்காக அப்படின்றத அதை எழுதாமல் விட்டுட்டார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கோடிக்கணக்கு தான். தங்கி சிகிச்சை பெற்று அதாவது இந்த காப்பீடு திட்டத்தின் மூலயமா செலவு பண்ண அமௌண்ட்டு 2012 2016 எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு லாஸ்ட் மட்டும் சொல்கிறேன், 2016 மட்டும் சொல்லிடுறேன். அதாவது அரசாங்க மருத்துவமனையில் தங்கி
காப்பீடு திட்டத்தின் மூலயமா வாங்கின தொகை எவ்வளோன்னா 16,313 கோடி. இது வந்து தனியார் மையத்தில் பார்த்தீங்கன்னா 21,332. அவர் கோடியை போடாமல் விட்டுட்டார், நான் அதனால் கோடியை சேர்த்துக்கிறேன், ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அரசு மருத்துவமனைக்கு 16, தனியார் மருத்துவமனைக்கு 21 கோடி. நம்ம ஆளுங்க தனியார் மருத்துவமனைக்கு போனாலும் காப்பீடு திட்டத்தின் மூலமாக பயனடையலாம் அப்படின்றத தமிழ்நாடு அதில் சிறப்பாக இருந்திருக்கு. நீங்கள் அங்கே போனாலும் பரவாயில்ல, உனக்கான சேவையை அரசு செஞ்சுட்டே தான் இருக்கும். நீ அரசு மருத்துவமனைக்கு வரலனாலும் சேவை செஞ்சுட்டே இருக்குன்றத இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனைக்கு போகிறவங்க, அவுட் பேஷண்ட் இன்பேஷண்ட் நம்ம பிரித்தோம்ல, அதில் வந்து பலனடைஞ்சவங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்றத ஒரு தரவு சொல்லுது. ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம 32,000 பேர், ஐ மீன் ஒரு நாளைக்கு அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க, 32,000 பேர் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பயனடைகிறாங்க. அகில இந்திய அளவில் அது ரொம்ப கம்மி, 49,000 பேர் தான். அகில இந்திய அளவில் 49,000, அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே நம்ம 32,000 பேர் அரசு பொது மருத்துவமனைக்கு போய் நம்ம பலனடைகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் நீட் தேர்வு வந்தது. என்னென்னா, தமிழ்நாடுடைய வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, சும்மா எடுத்தோன்னையுமே நான் ஒரு திட்டத்தை கொடுக்குறேன், அது மூலயமா இன்றைக்கி காசு வந்து இன்றைக்கி சம்பாரித்து இன்றைக்கி போனால் முடியாது அப்படின்றல. தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்த திட்டங்களை எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டம். தொலைநோக்குனா, இன்றைக்கி நான் வந்து மரம் வைப்பேன் அது செடியாக வளரணும்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, மரமாக வரும் நாளைக்கு நீங்கள் பழம் சாப்பிடுங்கன்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நான் இன்றைக்கி சோறு போட்டேன்னா அது வெறும் சோறாக மட்டும் போகாது, அது என் நாட்டினுடைய அடுத்த கட்ட இளைஞருடைய கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கு ஒரு இடமா போகும் அப்படின்றது. அதை காலி பண்ணதுக்கு தான் இந்த நீட் தேர்வு வந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு 2017 வரைக்கும் போராடிட்டு இருக்கு இந்த நீட் தேர்வு வரக்கூடாதுன்னு. நான் உள்பட அதிமுக உள்பட சொல்கிறேன், அவரும் கடிதம்லாம் எழுதியிருக்காரு, அவரும் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அதை எதிர்த்து கேள்விலாம் கேட்டிருக்காங்க, போய் கேட்டிருக்காங்க, நரேந்திர மோடி போய் இப்போ 2017 போய் பார்த்துருக்காங்க. அவ்வளோ பேரை பார்த்தும் அவங்க இதை கட்டாயமாக கொண்டு வந்தாங்க. அதன் மூலயமா என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னா, சிலபஸ் ஒன்றும் இல்லை நமக்கு. நான் வந்து படித்தது ஸ்டேட் போர்டு, அவங்க கொடுக்குறது சென்ட்ரல் போர்டு, சிலபஸே ஒன்றா இல்லாத போது நான் எப்படி அதை சேர்த்து போடுவேன், அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, சரி அடுத்தது நான் படித்து பாஸ் பண்ணிடுறேன்னு வச்சுங்க, இதில் அரசு மருத்துவ அரசு பள்ளிக்கூடங்களில் படித்தவங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா, அது குறைவாக இருக்குது, வருஷம் குறைவாக இருக்குது. எனக்கு எழிலன் தோழர் தான் ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தார், இதை ஒரு மேடையில் சொல்லிட்டு இருந்தார், அது அதோட தரவு தான். கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த எஸ்டிக்கு வந்து 1% இருந்ததுல, அதில் வந்து மருத்துவமனையில் போய் சேர்ந்தவங்க 1% அப்படின்னு கணக்கு போடும்போது 300 சீட்டு போய் சேருமா மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் மெடிக்கல் கவுன்சிலில் வின் பண்ணி உள்ளே போகிறவங்க, அரசு மருத்துவமனைக்கு போகிறவங்க, ஐ மீன் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறவங்க 320 சீட்டுகள் வரும். கடந்த 2017 நடந்த நீட் தேர்வில் அப்படி இந்த 320 சீட்டுகள் அப்படி காலியாகவே இருக்குது, எஸ்டி பசங்க உள்ளே போகிறதே இல்லை அப்படின்னு ஒரு தரவு சொன்னார். அது கேட்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது. இந்த நீட் தேர்வு அதை பண்ணுது. சமூக ரீதியாக பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட சமூகம் இந்த ஜனநாயகத்துவப்படுத்தப்பட்ட கல்வி முறையால் படித்து மேலே வந்து எனக்கு ஆனால் மருத்துவ சீட்டை கொடுங்கடா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை இந்த இன்னொரு கொஸ்டின் பேப்பரை எழுது பாஸ் பண்ணு, அதை பாஸ் பண்ணால் தான் போவோம் அப்படின்றது. நான் தரையில் ஓடிட்டு இருந்தவனை கணத்தில் குதித்து நீச்சல் அடிச்சு வா அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நீந்திட்டு இருக்கிறவன் ஜெயிப்பானா இல்லை நான் போய் ஜெயிப்பானான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீந்து அதில் வந்து பயிற்சி அடைஞ்சவன் தான் ஜெயிப்பான் அப்படின்றத நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ அதில் பயனடைஞ்சவன் ஜெயிக்கிறதுக்கும், அதில் ப்ராக்டிஸ் பண்ணவன் ஜெயிக்கிறதுக்கும், அதில் ப்ராக்டிஸ் பண்ணாத நான் ஜெயிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஸோ அடுத்த தடவை இதில் உள்வதுக்கிற கூட கொடுக்காம, ஒருவேளை நீட் தேர்வை அடுத்த ஆட்சி வரும்போது அதை கவுத்துட்டாலும் அதை கேன்சல் பண்ணிவிட்டால் ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அது நீடிச்சுதுன்னா என்னோடய கோரிக்கையை இந்த வாயில் நான் வைக்கிறது என்னென்னா, ரிசர்வேஷன் ஐ மீன் நீங்கள் 7.5% அரசு பள்ளிக்கூடத்தில் கொடுத்துருக்காங்க, எனக்கு ரிசர்வேஷன் கொடுத்தது போல கட் ஆஃபை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரு கட் ஆஃபை குறைஞ்சி கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஆல் இண்டியா சைடில் பார்த்திங்கன்னா, பிசிக்கு உள்ள பர்சன்டேஜ், எஸ்சிக்கு உள்ள பர்சன்டேஜ், எம்பிசிக்கு உள்ள பர்சன்டேஜ்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, ஓபிசிக்கு உள்ள பர்சன்டேஜ், இடபிள்யூஎஸ்சி பிடிச்ச நவீன ஏழைகள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி அரசு பள்ளிக்கூடங்களில் படிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து படிச்சுட்டு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸில் பாஸ் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம், அப்போ அவங்களுக்கான ரிசர்வேஷனை ஒரு பர்சன்டேஜை வச்சு நீங்களாம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. சரி, இந்த மேலே அப்படியே எனக்கு கொஞ்சமாச்சு, நான் லாஸ்ட்டாக இதோட இதை முடிச்சுக்கிறேன். நீட் தேர்வு வந்து இப்படிலாம் பண்ணிச்சுன்றதை இது இப்போது இறுதி கட்டத்துக்கு நான் என்னோடய உரையை நான் வந்து தோங்க வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, 69 அண்ணா இறந்த பிறகு அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் 3 சட்டங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய சட்டங்களாக தெரியும். ஒன்று தமிழ்நாடு பேர் வச்சது, 2வது இருமொழிக் கொள்கை, 3வது சுயமரியாதை திருமணம். ஆனால் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் போடப்பட்ட அனைத்து திட்டங்களையும் நான் உத்து பார்க்கும்போது தான் தெரியுது, மனுஷன் ஒரு திட்டங்களையும் எப்படி போட்டிருக்காருன்னா,
இன்னைக்கு வேலை செஞ்சா இன்னைக்கே முடியறதா இல்லை. அதில் வந்து ஒரு சாதிய ஒடுக்குமுறையை காலி பண்ணுறது ஒன்று இருக்குது, டிஸ்கிரிமினேஷன் ஒழிக்கிறதா இருக்கட்டும், அதாவது தாழ்த்தப்பட்டிருக்கான காங்கிரீட் வீடுகள் கொடுக்கறது, அப்புறம் வந்து பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு திட்டங்கள் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி, அப்புறம் வந்து பெண்களுக்கான திருமண உதவி திட்டங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு ஒரு திட்டத்தின் மூலமாகவும் சாதிய ஒடுக்குமுறைகளையும் இங்கே இருக்கிற வர்க்க வேறுபாட்டை ஒடுக்கிற முறைகளையும் திட்டங்களை தீட்டி அதன் மூலயமா முன்னேறி வந்த இந்த தமிழ்நாட்டை இந்த கடைசி இருந்த இந்த 4 வருஷத்தில் ரொம்ப பின்னோக்கி போயிருக்கு. இன்னைக்கு வந்து அது தெரியாது, ஒரு 4 வருஷம் இந்த ஆட்சி அப்படி தொடர்ந்துச்சுன்னா, ஒரு வேளை மோடி திருப்பியும் வின் பண்ணிட்டார்னா, அதாவது இங்கே அதிமுக ஆட்சி மலர்ந்துருச்சுன்னா, திரும்பவும் நம்ம என்னவா இருக்கோம்னா, இன்னைக்கு நீட் தேர்வில் நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோமோ அதை விட பின்தங்கி போயிடுவோம். நம்மளுடைய அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களோ அல்லது அப்பாவுடைய காசு குறைவான காசில், அதாவது ஏழையான இல்லை மிடில் காஸில் இருக்கிற அப்பாக்களுடைய மகன்களோ மகள்களோ மருத்துவ கணக்கு போக முடியாது. பொது மருத்துவமனை பொது விநியோகம் அப்படின்றது அதிகமாக, சாரி பொது மருத்துவமனை அதிகமானதுக்கு காரணமே அடித்தட்டு மக்கள்லேருந்து படிச்சுட்டு வந்தவங்க இந்த தேர்வு மூலயமா உள்ளே போனது தான் காரணம். ஸோ அவங்க உள்ளே வந்து ஒர்க் பண்ணதுனால தான் எல்லா இடங்கள்லையுமே இந்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அது ரொம்ப லேகாக இருக்குது, இப்போது இந்த 4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப லேக் ஆகிடும். இப்போ அது தெரியாது, ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே அப்படி தொடர்ந்துருச்சுன்னா அது லேகாகி நின்றுடும். அதில் வந்து நம்ம ஆட்கள் உள்ளே இருக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட சாதி சமூகம் தான் இருக்கும். நீட் தேர்வு வந்ததில் இன்னொரு பெரிய கேடு பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, கிராமப்புறங்களில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 2%, 50% ஒரு சிறப்பு சலுகை ஒன்று கொடுத்தாங்க, சிறப்பு விழுக்காடுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க, இடஒதுக்கீடு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது ஹையர் எஜுகேஷன் படிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க் கொடுத்து நீங்கள் 50% உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த நீட் தேர்வு வந்த பிறகு இது வேண்டாம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம் வேறு மாதிரி ஏதாவது வச்சு ஜெயிச்சு உள்ளே வந்துட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த கட்டுரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். திராவிட ஆட்சியில் நான் இன்றைக்கி ஒரு மேடையில் ஒரு நபர் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து பேசுகிறத கேட்டு கேட்டு வியந்து பார்த்த ஒரு நபருக்கு முன்னாடி நான்லாம் பேசுகிறேன்னா, எங்கள் வீட்டிலுடைய வளர்ச்சி எனக்கு தெரியும், எங்கள் வீட்டோடைய பாரம்பரியம் எனக்கு தெரியும், எங்கள் அப்பா படித்த கிளாஸ் படித்தவர், எங்கள் ஆயா படிக்கலை, எங்கள் அப்பா படிக்கலை. ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு படித்த பட்டதாரி, எம்ஏ எம்ஃபில் வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு கல்லூரியில் ஒர்க் பண்ணிட்டோம் இருந்துட்டு இப்போ வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் எதை பார்க்குறேன்னா, இங்கே இருக்கிற திராவிட ஆட்சிகள் தான். திராவிட ஆட்சிகள் இல்லை என்றால் நம்மை போன்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த இளைஞர்களோ இளைஞிகளோ இந்த மாதிரியான ஒரு முன்னோக்கி போகிறதுக்கான எந்த ஒரு வேலை வாய்ப்புகளும் இல்லாமல் போயிருக்கோம். ஸோ நாம் வளர்ந்ததுக்கு அதுதான் காரணம். வரும் தேர்தலில் திமுக பிரச்சார மேடையை மாற்றக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். வரும் தேர்தலில் பார்த்து ஓட்டு போட்டு அடுத்ததுக்கான வேலைகளை பண்ணிவிடுங்க. அதை பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்த்து ஓட்டு போட்டுட்டு அடுத்தது நாமெல்லாம் திருப்பியும் நம்ம பிள்ளைகள்லாம் வளரணும்னா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான கட்சிக்கு ஓட்டளிச்சு வாக்களிங்க. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.